சார், உங்களோட வாழ்க்கையில ஏதாவது கஷ்டமான அனுபவம் இருந்திருக்கா சார்? உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு கேட்கல, உங்க கூட பிறந்த தம்பி உங்ககிட்ட கேக்குறதா நினைச்சு சொல்லுங்க சார். நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நாள் கொலப்பட்டினி கிடந்து கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு சித்தி குடும்ப தாங்காம ஊரை விட்டு ஓடி வந்திருக்கணும். நான் சொல்றது எல்லாமே உண்மைதானே சார்? எனக்கு சித்தி எல்லாம் கிடையாது, ஒரே அம்மா தான். அப்படி இல்லைன்னா அது நல்ல விஷயம் தான் சார். அப்ப வேற மாதிரி அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா சொல்லுங்க சார். நீங்க தமிழ் சினிமாவுல ஒரு பெரிய டைரக்டரா வரணும்ன்றது என்னோட ஆசை சார். அதுக்கு நீங்க சொந்தமா கதை எழுதணும். அந்த கதை எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம சமுதாயத்துல இருந்தே அதுக்கான அனுபவங்களை நீங்க எடுக்கணும். உங்க கதை சமுதாயத்துல நடக்கிற குற்றங்களை பிரதிபலிக்கிற கண்ணாடியா இருக்கணும் சார். அதுக்காக இந்த லேடி கான்ஸ்டபிள் கீதாவும் ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணனும் எதுக்காகவும் எப்பவும் எப்பவும் உங்க கூடயே இருப்போம். கண்டிப்பா இருப்போம் சார். நாங்களும் இருப்போம் சார். ஆமா சார், நாங்க தான் நடிக்கிறோம், நீங்க என்ன நடிக்கிறீங்க? தூ போலீஸ் கரங்கற பயமே இருக்கு சார். அந்த வேலைய நீ செய் சார். பயமா இருக்கு சார். குழந்தைகளை உடனே நம்பி தான் விட்டு போனேன். இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நிக்கிற எரும சார். சத்தியமா சொல்றேன், ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுற வரைக்கும் அந்த குழந்தைங்க என் கூட தான் இருந்தது. நான் அவங்களை விட்டு நகரவே இல்ல. நான் சாப்பிட்டு முடிச்சதும் போய் கை கழுவிட்டு வந்து பார்த்தா காணோம். சரி, வீடு தான் வந்திருப்பாங்க பார்த்தா இங்கேயும் காணோம். சார், பசங்க வந்துட்டாங்க, எங்க போனாங்க கேளுங்க. வாங்க, எங்க போய் தொலைஞ்சுங்க சொல்லுங்க. We just gone to the forest. கிரியோட நீங்க ரெஸ்டாரன்ட் போறதா தான சொன்னீங்க? ரெஸ்டாரன்ட்க்கு தான் போனும், அதுக்கு அப்புறம் ஃபாரஸ்ட்க்கு போனும். நான் உங்களை தேடாத இடமே இல்ல தெரியுமா சார். நீங்க பசங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கிடக்குறீங்க. இப்படியே போனா அந்த பசங்க எல்லாம் உருப்படாம தான் போவோம். Don't repeat it. போங்க. நாலு போட்டுக்கலாம் சார். உன்னதான் போடணும். இந்த கிரி அங்கிளோட நமக்கு எப்பவும் தலைவலியா போச்சு. அவருக்கு நாம பாடம் கத்து கொடுத்து புத்தி வரல. இனிமே அவரோட வீக் பாயிண்ட்ல அடிக்கணும். அதோட இந்த வீட்டை விட்டு அவரை வெளியில அனுப்பணும். அந்த மாதிரி டெக்னிக் உங்ககிட்ட ஏதாவது இருக்காமாக்கா? டெக்னிக்லாம் இருக்கு, ஆனா கிரி அங்கிள் வெளியே போயிட்டாருனா நான் சொன்ன காரியத்தை நீங்க சாதிச்சு தரணும். என்ன விஷயம்? பாட்டி ராத்திரி சாப்பிடுற ஒரு பொருள் இருக்குதுல, ஆட்டம் பாட்டம் டான்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்களே ஒரு பாட்டில். இதான் கரெக்டான சமயம். ஆமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. ஆமா போலாம். சத்தம் போடாம வா. மை டார்லிங், மை ஸ்வீட் ஹார்ட், மை லவ், நான் தான் ஹஸ்பண்ட் வந்திருக்கேன். அடே, என்னடா பண்ணிட்டு இருக்க? வாட் ஹேப்பன்? வை ஆர் யூ டாக்கிங் லைக் திஸ்? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். உன்னை பாக்குறதுக்காக நான் ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. யூ ஆர் வெரி பிரீட்டி, யூ ஆர் பியூட்டிஃபுல். ஹசிங்க புடிச்சவனே, இப்படி தான் மனசுல நினைச்சிட்டு இருந்தியா? ஐயோ பெரியம்மா, நான் எப்படி இங்க உங்க பெட்ரூம்ல? ஆஹா, பால் ஊட்டி வளர்த்ததுக்கு பாம்பு மாதிரி கொத்திட்டியாடா பாவி பாவி. ஐயோ பெரியம்மா, யாரோ என்ன கூட்டி வந்து இங்க விட்டுருக்காங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அப்படினா உன் கூட வேற யாரோ இருக்காங்களா? ஐயோ, நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலையே. ரோஸ், why are you behaving like this darling? ரோஸ், you are looking like mutton chops. You are looking like chicken 65. You're in my dreams. I see you. I feel you. பெரியம்மா, சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயோ அம்மா, நான் கிரேஷியஸ், what happened? Oh god. அக்கா, நாங்க ஊருக்கு போகும்போது நீயே எங்க கூட வருவியா? நான் உங்க கூட
வர முடியாது फ्रेंड्स நான் வருவேனே என்ன நம்பி இருக்கவங்கள நான் ஏமாத்தாம கண்டிப்பா போயே ஆவணும் அந்த கெட்ட மந்திரவாதி கையில நான் மாட்டாம இருக்கணும் நீங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்கனா நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன் சத்தியமா சொல்லு நிஜமா அப்புறம் நீ பேச்சு மாற கூடாது யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க சில்ட்ரன்ஸ் ரொம்ப நாள நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் கிட்டே கண்ணாம்பூச்சி ஆட்டமா செல்ல குட்டி என்ன விஷயம்னு இந்த பாட்டி கிட்ட சொல்லுடா டேலி ஜோ என்ன விஷயம்னு நீயாவது என்கிட்ட சொல்ல நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா கடிச்சிட்டன்ற பூதத்தை பத்தி குட்டி பூதம் மாக்கா ஆ ஆ ஆ சொல்லிருக்கேன் இப்போ அதுக்கு என்ன அந்த பூதம் எங்க கூட தான் இருக்கு அது நாங்க மாக்கான்னு கூப்பிடுவோம் நீங்க சொல்றது ஒண்ணு புரியலையே மாக்கா நீ பாட்டி முன்னாடி நின்னதா அவங்க உன்னை நம்புவாங்க நீ பயப்படாத பாட்டி யார்கிட்டயே சொல்ல மாட்டாங்க நல்லா தெரியும் இவ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இவங்க சொல்ற அந்த மாக்கா நான் தான் பாட்டி அட கடவுளே அண்ணா நான் நான் பாக்குறது உண்மையா இவங்க என்னுடைய நண்பர்கள் மட்டும் இல்ல என்னுடைய ஆன்மா கூட ரொம்ப வருஷமா என்னுடைய சக்திகள் எல்லாம் இழந்து நான் பூமிக்கு அடியில இருந்தேன் மேலே கொண்டு வந்தது இவங்க தான் அன்பு காட்ட மாட்ட தெரிஞ்சவங்கள பத்தி இவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க இங்க வந்ததுல இருந்து நானும் ஆசைப்பட்டேன் உங்க முன்னாடி நான் வரணும்னு கடவுளே இதெல்லாம் உண்மைதானா எல்லாம் உண்மைதான் பாட்டி இவங்கள பேர குழந்தைய எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி என்னையும் பாத்துக்கோங்க ஏ செல்லமே ஐயோ
உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் குழந்தைகளை கண்டிச்சு வளர்க்கணும்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? குழந்தைங்க தானே அன்பா நடத்துக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என் பையன் காணாம போயிட்டான், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னப்பா ஜீவா அது? வேண்டாமா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நானும் தேவையான அளவு செல்லம் கொடுத்துதான் என் பசங்களை வளர்த்துருக்கேன். ஆனா இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையே. பெரியவங்கன்னா இப்படியா இருப்பாங்க? வயசான காலத்துல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க இங்க வர்றது உங்களை பாக்குறதுக்காக தான். இனிமே நாங்க இங்க வரப்போறது இல்ல. எதுக்காக இவ்வளவு வந்து பாக்கணும்? எல்லாரையும் சாகடிக்கவா? ஏ லிஜோக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன நீங்க மறந்துருங்க. உங்க மக செத்துட்டா நினைச்சுங்க. வாடி பேசாம வாடி. பாட்டியா பாட்டி?